நம்ம க்ளீன் பண்ணுறோமே தவிர்த்து டங்கை யாருமே க்ளீன் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம நாக்கும் எவ்வளோ நம்ம பல்லுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ நம்ம நாக்கையும் க்ளீனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகும். கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸர் தென் 3 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அவங்க வந்து ஃப்ளூரைடு இல்லாத மாதிரி டூத்பேஸ்ட் பார்த்து வாங்கணும், ஏன்னா அவங்களால வந்து சரியாக துப்ப முடியாது, முழுங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டாக்ஸிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 3 வயசுக்கு மேலே அவங்க வந்து விரல் வச்சு சொப்பிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பல்லு வந்து முன்னாடி முளைக்கும், பல்லு வந்து முன்னாடி தள்ளி. சுகர் ஜாஸ்தியாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈறு வந்து வீக்கமாக இருக்கும், அதனால பல்லு வந்து ஆட்டோமேட்டிக்கான சான்சஸ் ஜாஸ்தி. மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் தான் நீங்கள் ப்ரஷ் பண்ணணும், அதுலேயே எல்லா ஏரியாஸையும் நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தென் உங்களோட டென்டல் கேர், ஸோ அதுக்காக தான் ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய க்வெஷ்சன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓரல் ஹைஜீன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஓரல் ஹைஜீன் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம ரெகுலராக ப்ரஷ் பண்ணுற ஹேபிட்ஸே நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல, எப்படி ப்ரஷ் பண்ணுறதுன்றது. நிறையா பேர் ரொம்ப அழுத்தமாக ப்ரஷ் பண்ணுறதுனாலே அவங்களுக்கு வந்து பல் கூச்சத்துலேருந்து நிறையா சைட் எஃபெக்ட்ஸ் வருது இல்லையா? ஸோ பல் எப்படி ப்ரஷ் பண்ணணுன்றதுலேருந்து அவங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ நம்ம கிட்ஸ்லேருந்தே ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஏஜ்லேருந்தே நம்ம டென்டிஸ்ட்டை ரெகுலராக இயர்லி ஒன்ஸ் கூட்டிகிட்டு போய் எப்படி ப்ரஷ் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த டெக்னிக்கில் ப்ரஷ் பண்ணணும், எப்படி ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணணும், அதுவே நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ கிட்ஸ்க்கு நம்ம அதை மாதிரி ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சு ஒழுங்காக சில பேருக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும் அடல்ட்ஸ்க்கு, இல்லாட்டி பாஞ்சுவிங் ஹேபிட், இதெல்லாம் கண்டிப்பாக ஸ்டெயின் ஆகும். ஸோ இதை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லாட்டி இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்கேலிங்ன்ற ப்ரொசீஜர் பண்ணிக்கணும், டீத் கிளீனிங் அது. ஸோ அது பண்ணால் தான் ஸ்டெயின் ஆகாமல் இருக்கும். ஓகே மேம். தென் செலிப்ரிட்டிலாம் வந்துட்டு ரொம்பவே அவங்களோட பற்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ஈவனாக அழகாக இருக்குது, தென் ஸ்மைலிங் கூட ரொம்ப அழகாக இருக்குது. அவங்கெல்லாம் இதுக்குன்னு எந்த அளவுக்கு கேர் எடுத்துப்பாங்க மேம்? அந்த மாதிரி யாராவது யாருக்காவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா? சில கண்டிப்பாக இப்போ கேமரா ஃபேஸிங் செலிப்ரிட்டிஸ்லாம் எப்பவுமே கேமரா ஃபேஸிங்காக இருக்கிறதுனால தே கிவ் ஸோ மச் இம்பார்ட்டன்ஸ் டு த ஸ்மைல். ஸோ ஸ்மைலில் பார்த்தீங்கன்னா நிறையா இப்போது ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு கரெக்ஷனுக்கு. இப்போது வந்து வெல் அலைன்டாக இல்லாட்டி பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது, பிரேசஸ்லேயே அட்வான்ஸ்டாக இன்விசலைன்ற ப்ரொசீஜர் வந்துருக்கு. ஸோ ட்ரான்ஸ்பரண்ட் பிரேசஸ், ஸோ கேமராஸ் ஃபேஸிங் செலிப்ரிட்டிஸ்லாம் பிரேசஸ் கண்டிப்பாக போட முடியாது, ஆக்வர்டாக இருக்கும். மெட்டல் பிரேசஸாக இருக்கட்டும், செராமிக் பிரேசஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் பிரேசஸ் ஆப்ட் பண்ணுவாங்க டீத் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுக்கு. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா டீத் ஒயிட்னிங் ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ டீத் ஒயிட்னிங் ப்ரொசீஜரில் வந்து பல்லை இன்னும் பிரைட்டராக ஒயிட்டராக ஆக்குறதுக்கு வந்து டெம்பரரி ப்ரொசீஜரும் இருக்குது, பர்மனெண்ட் ப்ரொசீஜரும் இருக்குது. ஸோ இது தவிர்த்து ஸ்மைல் டிசைனிங்ன்ற ப்ரொசீஜர் இருக்குது, அதில் வந்து டீத்தோட அலைன்மெண்ட், ஷேப், சைஸ் இதெல்லாமே கரெக்ட் பண்ணிட முடியும். தென் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹாலட்டோசிஸ். ஸோ அது என்ன ரீசன் மேம்? என்ன தான் வந்துட்டு மார்னிங் நைட்டு எல்லாமே கரெக்டாக நம்ம பண்ணிட்டுருந்தாலும் அது வந்துட்டு இருக்கு, அது எதுக்காக அந்த மாதிரி வருதுன்னு? கேவிட்டி வந்து நிறைய ரீசன்ஸ்னால, மெயின்லி நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்னால. ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஒழுங்காக இல்லாமல் அதை தவிர்த்து நம்ம வந்து ஒழுங்காக ப்ரஷ் பண்ணாததுனால. 2x daily கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும் மார்னிங் அண்ட் 30 மினிட்ஸ் ஆஃப்டர் டின்னர். 30 மினிட்ஸ் ஆஃப்டர் டின்னர் ஏன்னா வந்து அந்த 30 மினிட்ஸ் வந்து ஆசிடிக் எஃபெக்ட் இருக்கும், நம்ம சாப்பிட்ட ஃபுட்டோட ஆசிட் pH வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைம் இமீடியட்லி ஆஃப்டர் ஹேவிங் டின்னர் நம்ம ப்ரஷ் பண்ணோம்னாக்கா பல்லு வந்து நிறையா தேஞ்சு போக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால 30 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரஷ் பண்ணணும். ஸோ ஹாலிடோசிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நிறையா ரீசன்ஸ்னால இருக்கலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ட்ரை மவுத் இருக்கலாம். ஸோ ட்ரை மவுத் அகேன் அண்ட் அகேன் ட்ரை ஆகிட்டே இருக்கும், அவங்கெல்லாம் வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும் வாயை. ஸோ அகேன் அண்ட் அகேன் அவங்க தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், ஆர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தண்ணி குடிச்சு
வச்சுட்டே இருக்கும் டு கீப் தேர் மவுத் வெட். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கேவிட்டி இருக்கும். ஸோ இப்போ நம்ம சும்மா பிளேட்டில் வந்து ரெண்டு நாள் முன்னாடி வச்ச சாப்பாடு வச்சுருந்தோம்னா அது ஆப்வியஸ்லி கெட்டு போய் எப்படி பேட் ஸ்மெல் வருதோ அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பல்லில் ஏதாவது கேவிட்டி இருந்தால் அதில் போய் மாட்டிட்டு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதில் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக கேவிட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு ஃபில்லிங் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ தான் பேட் பிரெத்தை தவிர்த்துக்கலாம். அது தவிர்த்து கம்ஸ் நம்ம ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து ஃபுட் டெபாசிட் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே போய் மாட்டிக்கும். அதை வந்து ஒழுங்காக கிளீன் பண்ணாட்டியும் அதுலேயும் வந்து பேட் ஸ்மெல் வரலாம். அது தவிர்த்து பல்ல நம்ம கிளீன் பண்றோமே தவிர்த்து டங்கை யாருமே கிளீன் பண்றது இல்லை. நம்ம நாக்கும் எவ்வளவு நம்ம பல்லுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ நம்ம நாக்கையும் கிளீனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகும். ஸோ நம்ம நாக்கு கிளீன் பண்றது வந்து டங் ஸ்க்ரேப்பர் மூலமா கிளீன் பண்ணணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற பாக்டீரியாலாம் நம்மளோட நாக்கோட பின்னாடி போர்ஷன்ல சல்ஃபேட் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. ஸோ சல்ஃபேட் பாக்டீரியா வந்து நாக்கோட பேக் போர்ஷன்ல ஃபுல்லா அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை கிளீன் பண்ணாட்டி கண்டிப்பா பேட் பிரெத் வரும். அது தவிர்த்து இதெல்லாம் வந்து ஓரல் ஹேபிட்ஸ் இதெல்லாம் தவிர்த்து அவங்களுக்கு வந்து பெப்டிக் அல்சர் இருக்கு இல்லாட்டி கேஸ்ட்ரிக் ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் கண்டிஷன் இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பேட் பிரெத் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, அதாவது இந்த ஸ்டொமக்ல ப்ராப்ளம் ஸ்டமக் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு பேட் பிரெத் வர சான்சஸ் இருக்கு. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் பான் சூயிங் ஹேபிட் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா பேட் பிரெத் இருக்கும். ஓகே, நீங்கள் கம்ஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு விஷயம் கேட்குறது, கம்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்போது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கே தெரிய மாட்டேங்குது, கண்ணுக்கே தெரியாமல் வருது. அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கம்ஸில் வந்து இப்போ வருது, ப்ரிவென்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி? கம்ஸில் இப்போ காமனாக எல்லாரும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் கம்ஸ். ஓகே, பல்லில் வந்து அதாவது ஈரில் வந்து கொஞ்சம் ரத்த கசிவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இப்போ காமனாக ஆகிடுச்சு ரொம்ப. ஸோ ஈரில் ரத்த கசிவு வர்றது வந்து நிறைய ரீசன்ஸ்னால இருக்கலாம். அகைன் பேசிக்காக பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் டெபாசிட் சேர சேர ஈர் வந்து வீக்கம் அடைஞ்சிரும். ஸோ அதனால் ப்ளீடிங் கம்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, பிபி டேப்லெட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்காங்க, இல்லாட்டி கேன்சருக்கு இம்யூனோசப்ரெசன்ஸ் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னா அப்போ கூட ஈரில் வந்து வீக்கம் இருக்கும், அதனாலையும் ப்ளீடிங் வரத்துக்கு சான்சஸ் உண்டு. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப அழுத்தமாக ப்ரஷ் பண்ணுவாங்க, அழுத்தமாக ப்ரஷ் பண்ணுறதுனால ஈர் வந்து இன்ஜோர் ஆகும். ஸோ அதனாலையும் உங்களுக்கு ப்ளீடிங் கம்ஸ் வர சான்சஸ் இருக்கு. இது தவிர்த்து சில பேர் பல் இடுக்க ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா சேஃப்டி பின் இல்லாட்டி டூத்பேக் யூஸ் பண்ணி எடுக்க பார்ப்பாங்க, அதுல வந்து கம்ஸ் இன்ஜோர் ஆகி அதுலயும் ப்ளீடிங் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு வைட்டமின் சி டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கம்ஸ் வீக்காக இருக்கும். அவங்கெல்லாம் சிட்ரிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அது மாதிரி கேசஸ்லையும் உங்களுக்கு ப்ளீடிங் கம்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, அந்த கம்ஸோட நேச்சுரல் கலர் என்ன மேம் இருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கலர் இருக்கு. ஸோ இந்த கலர் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி இப்போ நிறைய நம்ம ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கோம். என்ன நார்மல் கலர்? நார்மல் கலர் பார்த்தீங்கன்னா கோரல் பிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நார்மல் கலர். அந்த கலரில் இருந்ததுன்னா ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அண்ட் ஆல்சோ நம்ம பல்ல வந்து இறுக்கமாக ஈரு பிடிச்சிட்டு இருக்குன்னா எந்த இஷ்யூஸும் இல்லை. அது கொஞ்சம் இன்ஃப்ளேம்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ரெட்டிஷாக மாறும். இன்னொரு விஷயம், எந்த வலி வேணா தாங்கிக்கலாம், பல்லு வலி மட்டும் தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக வருது மேம்? சின்ன பசங்களுக்கும் பல் வலி வருது, பெரியவங்களுக்கும் வருது. எதுக்காக அது வருது? அது என்ன டிஃபரெண்ட்ல வருது ஆக்சுவலி? இப்போ கேவிட்டி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இப்போ அடல்ஸ் வரைக்கும் அது மேஜர் இஷ்யூவாக இருக்கு. ஸோ இப்போ பல்லில் வந்து மூணு லேயர் இருக்கு, அவுட்டர் மோஸ்ட் இனாமல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இனாமல் போர்ஷன் சேஃபாக நம்ம வச்சுக்கிறது வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஸோ வந்து இப்போ இனாமலில் தாண்டி செகண்ட் லேயர் டென்டின் வரும்போது தான் அவங்களுக்கு பல் கூச்சம் ஆரம்பிக்கும். ஸோ இனாமல் இல்லாட்டி டென்டினில் அந்த கேவிட்டி இருக்கும்போது அவங்க ஆர்டினரியாக ஒரு ஃபில்லிங் பண்ணிட்டாலே அந்த பிரச்சனை அவங்களுக்கு முடிஞ்சிரும். அதோட இல்லை டாக்டர்கிட்ட போக பயந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னா அது வந்து மூணாவது லேயர் பல்ப் வரைக்கும் அட்வான்ஸ் ஆகும் கேவிட்டி. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி கேப் போட்டுற மாதிரி இருக்கு. அந்த ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் சொன்னீங்களா, அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியுங்களா? அதுதான். ஸோ ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் வேர் சிகிச்சை பார்த்தீங்கன்னா பல்லில் மூணு லேயர் இருக்குது. ஸோ எப்பவுமே இந்த பல்லோட பிளட் சப்ளை வந்து மூணாவது லேயர் பல்ப் தான் அதுக்கு காரணம். ஸோ இப்போ வந்து இன்ஃபெக்ஷன் கேவிட்டி வந்து மூணாவது லேயர் வரைக்கும் அட்வான்ஸ் ஆகும்போது அங்கே தான் பிளட் சப்ளை இருக்கு இல்லையா. ஸோ இன்ஃபெக்ஷன் அது வரைக்கும் போகும்போது கண்டிப்பாக பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா இன்ஃபெக்ஷன் வந்து
வேறு வரைக்கும் நாங்கள் போய் க்ளீன் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷனை எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல் வச்சுட்டு அண்ட் மேலே க்ரௌன் போர்ஷனில் வேறு ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல் வைப்போம். இதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் பல்லோட சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து பல்லுக்கு தொப்பி போடுவோம், க்ரௌன்னு சொல்லுவாங்க, கேப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேப்பே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அவங்க பேஷண்ட் என்ன கேப் சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அதாவது உப்பு, க்ளோவ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ட் பேஸ்ட் டூத் பேஸ்ட் வந்துருச்சு. ரெகுலரா ஃப்ளூரைடு இருக்கிற டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாலே போதும், ஓகேங்களா? ஸோ ஃப்ளூரைடு இருக்கிற மாதிரி கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணணும். சில பேர் வந்து ஃப்ளூரைடு இல்லாத மாதிரி வாங்கி யூஸ் பண்றாங்க. ஸோ நேச்சுரல் டூத் பேஸ்ட், ஹெர்பல் டூத் பேஸ்ட் நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் இல்லாம ரெகுலரா ஒரு டூத் பேஸ்ட் விச் ஹாஸ் ஃப்ளூரைடு இன் இட். ஸோ ஃப்ளூரைடு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கேவிட்டி ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆன்டி கேவிட்டி ஆக்ஷன்னா சொத்த வராம பாதுகாப்பு பல்ல. ஸோ அசிடிக் பிஹெச், பல்லுல இருக்கிற அசிடிக் பிஹெச் வந்து அது குறைக்கும். ஸோ அதனால ஆன்டி கேவிட்டி ஆக்ஷனுக்காக கண்டிப்பா ஃப்ளூரைடு இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ்ஸர் தென் 3 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அவங்க வந்து ஃப்ளூரைடு இல்லாத மாதிரி டூத் பேஸ்ட் பார்த்து வாங்கணும். ஏன்னா அவங்களால வந்து சரியா துப்ப முடியாது, முழுங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டாக்ஸிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்க லெஸ் தென் 3 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து நான் ஃப்ளூரைடேட்டட் டூத் பேஸ்ட் இஸ் ஃபைன். ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அவங்க வந்து ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே மேம். தென் பேஸ்ட்லேயே வந்து இப்போ நிறைய இந்த ஆயுர்வேதா அந்த மாதிரிலாம் வருது, அதெல்லாம் நல்லதுங்களா? பல்பொடி அந்த மாதிரி எல்லாம் இப்போ யூஸ் பண்ணலாமா? இப்போ ஆயுர்வேதிக் டூத் பேஸ்ட்லாம் அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ ஆயுர்வேதிக் டூத் பேஸ்ட், ஹெர்பல் டூத் பேஸ்ட்லாம் ஃப்ளூரைடு இருக்காது, இருக்காது. ஸோ ஆன்டி கேவிட்டி ஆக்ஷன் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஃப்ளூரைடு இருக்கிற மாதிரி தான் பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகே மேம். தென் பேஸ்ட், ஓகே. இப்போ மவுத் வாஷ்ன்ற ஒரு விஷயமும் வந்துருச்சு. நிறைய பேர் பேஸ்ட் பண்ணுறதுக்கு சோம்பேறதனை பட்டு கூட மவுத் வாஷ் பண்ணிட்டு போகிறாங்க, அது யூஸ் பண்ணலாம்? அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ எப்பவுமே ப்ரஷிங்கோட ஆல்டர்னேட்டிவ் மவுத் வாஷ் கிடையாது, ஓகேங்களா? அது ஒரு ஆடட் ஆன் தான். இன்ஃபேக்ட் அவங்க வந்து ரெகுலரா மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணிட்டு அண்ட் ஆஃப்டர்நூன் டைம் அண்ட் ஸ்நாக் டைம்க்கு அப்புறம் அவங்க வந்து ரெகுலர் வார்ம் வாட்டர்ல சால்ட், கல் உப்பு போட்டு வாய் கொப்பளிச்சு துப்புனாலே போதும். மவுத் வாஷ்ன்றது சில பேருக்கு தான் நாங்க ரெக்கமெண்டே பண்ணுவோம். சில பேருக்கு ஈர பிரச்சனை இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப கேவிட்டி அக்கரன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அவங்க எவ்வளவு மெயின்டைன் பண்ணாலும் சில பேருக்கு வந்து கேவிட்டி அக்கரன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். எல்லாரும் மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மவுத் வாஷ் யூஸ் பண்றாங்கன்னா எந்த மவுத் வாஷ் அவங்களுக்கு ரெக்கமெண்டட்னு வந்து டென்டிஸ்ட போய் பார்த்தாதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க மவுத் வாஷ் வந்து ரெகுலரா சூப்பர் மார்க்கெட்ல இருக்குன்னு இஷ்டத்துக்கு அவங்க ஏதாவது ஒரு ஃபிளேவர் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது, நாட் ரெக்கமெண்டட். மவுத் வாஷ்லேயே பாத்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ்ல ஆல்கஹால் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கக்கூடாது. ஆல்கஹால் இருக்கிற மவுத் வாஷஸ் அவங்க வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா ட்ரை மவுத் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு பேட் பிரெத் இன்க்ரீஸ் தான் ஆகும், கேவிட்டியோட அக்கரன்ஸும் ஜாஸ்தி ஆகும். ஓகே ஓகே. தென் இன்னொன்று குழந்தைங்களை பற்றின ஒரு விஷயம் கேட்குறேன். குழந்தைங்களுக்கு அந்த பால் பல்லுன்னு சொல்லுவாங்க வளரும் போது, அது விழுந்ததுக்கு அப்புறமா வளர்றதுக்கு எதுக்காக வந்து கொஞ்சம் லேட் ஆகுது ரொம்ப? அதுக்குள்ளே பெரியவங்க என்னென்னமோ பண்ணுவாங்க பல் வளரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதெல்லாம் பண்ணலாமா இல்லை அது காமன் தானா? லேட் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து டென்டிஸ்ட்டை வந்து காட்டணும். சில பேருக்கு என்ன ஆகும்னா சில குழந்தைங்களுக்கு வந்து பால் பல் சீக்கிரமாகவே விழுந்துடலாம். ஸோ அதனால எப்பவுமே பால் பல் தான் வந்து பெர்மனன்ட் பல்ல கைட் பண்ணும் வெளியில் வர்றதுக்கு, ஓகேங்களா? இரப்ட் ஆகி வெளியில் வர்றதுக்கு. அது வந்து சீக்கிரம் விழுந்துருச்சுன்னா அதனால கொஞ்சம் டிலே ஆகும் வெளியில் வர்றதுக்கு. ஸோ அவங்க வந்து டென்டிஸ்ட்டை வந்து பார்த்துட்டு ஏன் அந்த டிலேன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே மேம். தென் இன்னொரு விஷயம், குழந்தைங்க கைச்சப்பனா பல்லு வெளியில வரும் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா? அது சயின்டிபிக்கா? அது எப்படி சயின்டிபிக்லி ப்ரூவன் தான், இந்த நிறைய ஸ்டடிஸ் இருக்கு. ஸோ 3 வயசுக்கு மேல அவங்க வந்து விரல் வச்சு சொப்பிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா பல்லு வந்து முன்னாடி முளைக்கும், பல்லு வந்து முன்னாடி தள்ளி வரும். ஆமா, அது அவங்க இந்த பொசிஷன்ல வச்சு பண்றதுனால இந்த பொசிஷன்ல வச்சு பண்றதுனால மேல் பல்லு ரொம்ப முன்னாடி இருக்கும், கீழ் பல்லு ரொம்ப பின்னாடி இருக்கும். ஸோ கண்டிப்பா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்குன்னா கண்டிப்பா டென்டிஸ்ட வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளையன்ஸ் அவங்க கண்டிப்பா போடணும். அதை அந்த ஹேபிட்டை வந்து அப்பவே ஸ்டாப் பண்ணணும்.
ஓகே மேம். தென் இன்னொரு விஷயம், இப்போ அந்த இன்விசிபிள் பிரேசஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வந்துருக்கு, அது வந்து டீத் அலைனஸ். அது ஆமா, அது வந்து டீத் அலைனஸ். ஓகே, அத பத்தின ஒரு டீப் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்தீங்க. சோ இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரேசஸ் மட்டும் தான் இருந்தது இல்லையா, மெட்டல் பிரேசஸ் நம்ம வந்து ஸ்கூல் கிட்ஸ் போடுறதெல்லாம் பாத்துருக்கோம். சோ எல்லா பல்லுலயும் பிராக்கெட்ஸ் ஓட்டி இருக்கும், நடுவுல வயர் பாஸ் ஆகும், ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்சிக்கு இலாஸ்டிக்ஸ் இருக்கும். சோ இது மூணுமே இருந்தாதான் டீத் மூவ்மெண்ட் நடக்கும். இது தவிர்த்து வந்தது வந்து பாத்தீங்கன்னா செராமிக் பிரேசஸ். சோ செராமிக் பிரேசஸ் வந்து வெள்ளை கலர்ல இருக்கிறதுனால சட்டுன்னு பார்த்தா வெளியில தெரியாது, ஆனா இது ரெண்டுமே ஃபிக்ஸ்டா தான் இருக்கும் பல்லுல. சோ கொஞ்சம் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கதான் செய்யும், ரொம்ப ஹார்டா கடிச்சு சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஸ்டிக்கியான ஃபுட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது கடிச்சு சாப்பிட்டா அது உடையறதுக்கான சான்சஸ் இருக்கு, அப்புறம் அவங்களுக்கு குத்தும். சோ இப்போ இன்விசிபிள் பிரேசஸ்ன்றது பாத்தீங்கன்னா ரிமூவபிள் அண்ட் ப்ரீ பிளான்டா இருக்கிறதுனால அவங்க வந்து சாப்பிடும் போது கண்டிப்பாக கழட்டி வச்சுக்கணும், அண்ட் ப்ரஷ் பண்ணும் போதும் கண்டிப்பாக கழட்டி வச்சுக்கணும். ஸோ இது வந்து எப்படின்னா அவங்க ப்ரீ பிளான்டா இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ரேஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலி எடுக்கிற மாதிரி இருக்கும். அகேன் பிரேசஸ்ல நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரேஸ் எடுத்தது தான் டிசைட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுலயும் எக்ஸ்ரேஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது தவிர்த்து பல்ல வந்து ஸ்கேன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அலைனர்ஸ் கொடுப்போம். ஓகே, அது எதுக்காக ஆக்சுவலி கம்பல்சரி இது போடணும்னு அதாவது ஏதாவது இருக்கா, இல்லை அது போட்டால் ஏதாவது நல்லா இருக்குங்களா லுக்கு, எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க? அது வந்து ஈஸ்தட்டிக் பர்பஸ்க்காகவும் தான், அது தவிர்த்து நிறையா மெடிக்கல் இஷ்யூஸ்க்காகவும் தான். ஸோ சில பேருக்கு வந்து க்ரௌடிங் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இல்லாட்டி கேப் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பல்ல வரிசையாக இல்லாததுனால நிறைய சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் போய் மாட்டிகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால கேவிட்டி வரதுக்கு சான்சஸ் இருக்குது நிறையா, அண்ட் அது தவிர்த்து பல்லு வந்து வீக் ஆகிடும், ஏன்னா ஈறு பல்ல சுற்றி இருக்கிற ஈறு வந்து வீக் ஆயிடும் டெபாசிட்ஸ் அதுல போய் தங்கிட்டே இருக்கிறதுனால. சோ ஈறு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்க இறங்க பல்ல விட்டு விலக விலக உள்ள இருக்கிற போன் அதுவும் கரைய ஆரம்பிக்கும். சோ பல்ல ஆடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் கீழ்த்தாடை வந்து ஹெட்டோட கனெக்ட் ஆகிற இந்த ஜாயிண்ட் டிஎம்ஜே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட்ல வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கும், ஏன்னா வந்து அவங்களோட பைட்டிங் ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாம மால் அலைன்மெண்ட் அதாவது பல்லு வரிசையாக இல்லாததுனால பைட் ஃபோர்ஸஸ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாம இந்த ஜாயிண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அலைன்மெண்ட் ப்ரொசீஜர் போகிறது நல்லது. நல்லது தான். ஸோ இதில் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது? சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஓகே, பெயினோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது? பெயின் கிடையாது. இப்போ பிரேசஸ் அண்ட் செராமிக் பிரேசஸ் ரெகுலராக ஃபிக்ஸ் பிரேசஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் இனிஷியலி பெயின் இருக்கும், பட் இன்விசிபிள் பிரேசஸில் இனிஷியலி உங்களுக்கு ப்ரெஷர் ஃபீல் ஆகும், கொஞ்சம் ஏதோ வாயில புதுசா போட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கே பழகிடும், அடாப்ட் ஆயிடுவாங்க ஈஸிலி.